அனைவருக்கும் வணக்கம். உலகில் 300 மேற்பட்ட குரங்கு வகைகள் இருக்குது. இந்த குரங்குகள் ஒவ்வொன்றுமே தனித்துவமான பண்புகளையும் கொண்டிருக்கின்றனவா. இன்னும் பல வகையான குரங்குகள் உலகில் இருந்திருக்கும், அவை அழிஞ்சு விட்டன அப்படின்னு ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. உலகில் மிகப்பெரிய குரங்குகள் பற்றி நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா, ஆனால் உலகிலேயே மிக சிறிய குரங்கினம் பற்றி தெரியுமா உங்களுக்கு? ஆமாங்க, நம்ம இந்த பகுதியில் உலகின் மிகச்சிறிய குரங்கினம் பற்றி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. பிக்மி மர்மோசட் என்ற குரங்கினம் தாங்க உலகிலேயே மிக சிறிய குரங்கினமாக அறியப்பட்டிருக்கு. இது வந்து 14 முதல் 16 சென்டிமீட்டர் நீளம் மற்றும் வரை தான் வளருமாம். அப்படி பார்த்தா நம் உள்ளங்கைக்குள்ளேயே அடங்கிடுமா. உடலை விட இதனுடைய வாலானது 20 சென்டிமீட்டர் இருக்குமா. இதனுடைய எடை பார்த்தோம்னா ஆண் குரங்கானது 140 கிராம் வரையும் பெண் குரங்கானது 120 கிராம் வரையும் இருக்குமா. இந்த சின்ன உடலை வச்சுக்கிட்டு இது 16 அடை வரை தாவ முடியுமா. இந்த குரங்கினத்தை வேறு பெயர் கொண்டும் அழைக்கிறாங்க. அது என்னன்னு பார்த்தோம்னா குக் குரங்கு, பேக்கெட் குரங்கு, விரல் குரங்கு என்றும் அழைக்கின்றனர். நம் கைவிரல்களில் இடையில் உட்கார்ந்து கொள்ளும் அளவில் தான் இந்த குரங்கு இருக்குமா. இந்த குட்டி குரங்கானது எடை குறைவாக இருப்பதால் மரத்தின் உச்சி வரையே செல்ல முடியுமா. இதனுடைய தலை பார்த்தோம்னா 180 டிகிரி கோணத்தில் வரை திருப்பம். இதனால் எதிரிகளிடமிருந்து எளிதில் பாதுகாத்து கொள்ள முடியுமா. இந்த குரங்கானது அமேசான் மழைக்காடுகளை ஒட்டிய தெற்கு அமெரிக்கா, ஈக்வடர், கிழக்கு பெரு, தென்கிழக்கு கொலம்பியா மற்றும் வடக்கு பொலிவியா போன்ற நாடுகளில் வாழ்கிறதாம். பிரேசில் மற்றும் கொலம்பியாவில் அதிகமாகவும் காணப்படுகின்றனமா. பசுமையான மற்றும் தண்ணீர் நிறைந்துள்ள பகுதிகளில் அதிகமாகவும் இந்த குரங்குகள் விரும்புமா. குட்டி குரங்கானது 11 முதல் 12 ஆண்டுகள் வரை தான் உயிர் வாழுமா. ஆனால் மிருக காட்சி சாலையில் 20 ஆண்டுகள் மேலாக உயிர் வாழக்கூடியதாகவும் சொல்கிறாங்க. ஏன்னா காட்டில் இருக்கும் போது மரத்திலிருந்து கீழே விழுந்து அந்த இடத்துல அது இறந்து போகிறதுனால அதனுடைய ஆயுசும் கம்மியாக இருக்குது. இதனுடைய உணவு பார்த்தோம்னா மரத்தை துளையிட்டு அதிலிருந்து கிடைக்கக்கூடிய பசைய உணவாகவே உண்ணுமா. அது மட்டும் இல்லாமல் தேன், பழங்கள், பூச்சி புழுவையும் உணவாக உண்ணுமா. இவ்வளோ சின்னதாக இருக்கக்கூடிய இந்த குரங்கை நம்ம ஆட்கள் சும்மா விடுவாங்களா? செல்ல பிராணியாக வீட்டில் வளர்க்க ரொம்ப ஆசைப்படுவாங்க இல்லையா, அதனால் ஆசைப்பட்டு விரும்பியும் வளர்க்குறாங்களா. இந்த குரங்கினமானது செல்ல பிராணியாக வளர்கிறதை விட குழுவாக தான் இருக்க விரும்புமா. அந்த இந்த குரங்கினம் வந்து செல்ல பிராணியாக வளர்க்க மர்மோசட் குரங்குகள் ஏற்றுமதி இறக்குமதி செய்ய அமெரிக்காவில் தடை விதிச்சிருக்காங்களா. இனி வரும் நாட்களில் பல சுவாரஸ்யமான தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இயற்கையை பாதுகாப்போம். நன்றி, வணக்கம்.